ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு படிஸ் கிச்சன். இன்றைக்கி படிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசம். தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ரெண்டு பெரிய தக்காளி, இல்லைன்னா மூணு சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா மூணு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு மூணு, பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து பல் எடுத்துக்கலாம், கொத்தமல்லி, அப்புறம் காஞ்ச தனியா மல்லி விதை, அப்புறம் கடலைப்பருப்பு, மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, அப்புறம் வெல்லம் கொஞ்சமாக. இப்போ நம்ம வந்து ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரசப்பொடி வந்து வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு நம்ம நிறைய இது செஞ்சு வச்சிட்டோன்னா, இந்த மசாலா நீங்கள் வந்துட்டு ரசம் பொடி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எல்லாத்தையும். ஆனால் காஞ்ச மல்லி, தனியா, மிளகு, பூண்டு, ஜீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சிவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு, அதில் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, அதை மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கணும். ட்ரை பவுடராக தான் இருக்க போது. இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ரசப்பொடி எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பாயிராமல் லைட்டாக சிவக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். ஸ்லோவில் வச்சே அடுப்பை சிம்மில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் கருப்பாகாது. காரம் நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட வச்சுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கலாம். அப்புறம் தக்காளி பொடியாக நறுக்கி மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளியை வேக வச்சு தோலை நீக்கிட்டு மசிச்சும் இது செய்யலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இது ரெடியானதும் நம்ம இப்போ ரசம் தாளிச்சிடலாம். அடுப்பில் வாணலி வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். நாம் நெய் விட்டு கூட தாளிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாடை போகும். இப்போ மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், பெருங்காயம் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டோம்னா நமக்கு அதில் இருக்க அந்த பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளியை வேக வச்சு மசித்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளியே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் தக்காளி ரசம்தான். இந்த மாதிரி தக்காளி நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணும்னா ரெண்டு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம ரசப்பொடி அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா வெல்லமும் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கணும்னா சுவையான அருமையான தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். இது நம்ம சாதம் கூட மட்டும் இல்லை, அப்படியே எடுத்து நம்ம ஒரு டம்ளரில் வச்சு சூப் மாதிரி குடிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நான் வெல்லம் சேர்த்துட்டேன், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தழை சேர்த்து நம்ம இறக்கிடலாம்.
ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ரசம் கூட சாதம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாலும் நாம் வந்துட்டு இதை அப்படியே வந்து குடித்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாம் கடைசியாக கூட தாளித்து கொட்டலாம், கடுகு வெந்தயம் சீரகம் அப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.